இதில் நடிகர் விஜயை நான் பாராட்டுறேன். ஏன்னா அவரது சமீபத்து பிறந்த நாளில் இளைய தளபதின்னு என்னை போட வேணாம், இனிமேல் என்ன தளபதின்னு போடுங்கன்னு சொல்லியிருக்கார். ஆட கடவுளே, தளபதிக்கு இருந்த ஸ்டாலினுக்கு இருந்த அந்த ஒரு பட்டம் கூட பரிதாபமாக பறிப்போகுதேன்னு நான் நினச்சேன். தன் சொந்த அம்மா அப்பா வச்ச பேரையே சொல்கிறது கேவலமாக நினைக்கிற ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திமுக. அம்மா அப்பாவுக்கு என்ன மரியாதை? சட்டமன்றத்தில் ஒரே கலாட்டா. திமுக எம்எல்ஏக்கெல்லாம் வெளிநாடு போய் செய்கிறாங்களாம், எல்லாரும் பதறி போய் கேட்குறாங்க. அதுவும் அயல் நாட்டு ஊடகங்கள்லாம் என்ன நடந்தது? திமுக வெளிநடப்பு செய்கிறாங்க, எதுக்கு? கருணாநிதினு சொல்லிட்டாங்களாம். ஐயோ, கருணாநிதி அவ்வளோ கெட்ட வார்த்தையா சொன்ன உடனே வெளியே போகிறாங்க? இல்லை, அவர் கலைஞர் தானுங்க சொல்லணும், கலைஞர் தானுங்க சொல்லணும். இன்னொரு நாள் அதே மாதிரி ஒரு கலாட்டா. எதுக்கு எல்லாம் வெளியே போகிறீங்க? இல்லை, ஸ்டாலின்னு சொல்லிட்டாங்களாம், அதை விட கெட்ட வார்த்தையாது. தளபதியாக இருந்தானுங்க சொல்லணும். இதில் நடிகர் விஜயை நான் பாராட்டுறேன். ஏன்னா அவரது சமீபத்து பிறந்த நாளில் இளைய தளபதின்னு என்னை போட வேணாம், இனிமேல் என்ன தளபதின்னு போடுங்கன்னு சொல்லியிருக்கார். ஆட கடவுளே, தளபதிக்கு இருந்த ஸ்டாலினுக்கு இருந்த அந்த ஒரு பட்டம் கூட பரிதாபமாக பறிப்போகுதேன்னு நான் நினச்சேன். அதனால் கனிமொழி பேசுகிறாங்க, தளபதி யார்? கோட்டையில் கொடியேற்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஒரு குறும்புக்கார இளைஞன் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறான், எந்த கோட்டையில் அக்கா? புதுக்கோட்டையிலா பட்டுக்கோட்டையிலா? இன்னைக்கு இருக்கிற நேர்மறை அரசியலை பாஜக எடுத்து செல்லும், எதிர்மறை அரசியலை நாங்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்குவோம் என்பதுதான் எங்களது கருத்து.